ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சுசிலாஸ் கிச்சன் சேனல். இன்றைக்கி எனக்கு கத்திரிக்காய் வந்து நல்லா பிஞ்சாக ஆர்கானிக் கத்திரிக்காய் கிடச்சிச்சு. அது என்ன கத்திரிக்காய் குழம்பு பண்ணலான்னு டிசைட் பண்ணேன். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் கத்திரிக்காய் பாருங்கள், கால் கிலோ சின்ன சைஸ் எடுத்திருக்கேன். அந்த மாதிரி எடுத்துட்டு பாருங்கள், காம்பு கட் பண்ணி இங்கே இருக்கிற காம்பும் எடுத்துட்டு இந்த மாதிரி நாலு பங்காக பிரித்து பூச்சி இல்லாத மாதிரி பார்த்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா கலர் மாறிடும், தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அப்புறமா வந்து சின்ன வெங்காயம் 100 கிராம் சின்ன வெங்காயம் தாங்க போடணும். அப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி, 1 நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சு வச்சுருக்கேன், நல்லெண்ணெய். இப்போ நம்ம கார குழம்புக்கு வந்து நம்ம வீட்டில் எந்த ஸ்டைலான குழம்பு பொடியாக இருந்தாலும் பரவாயில்ல, அது எடுத்துக்கோங்க. அப்புறமா வந்து தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு 1-6 7 பல் பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன். 1 பிஞ்சு 2 பிஞ்சு வந்து வெந்தயம் போட்டிருக்கேன். அப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு. இப்போ நம்ம இந்த லாஸ்ட்டில் நம்ம தாளிப்பு வடகம் போட்டு தாளிக்க போகிறோம். இல்லாதவங்க வந்து இந்த மாதிரி 2 பல் பூண்டு 1 பிஞ்ச் சோம்பு, 1 பிஞ்ச் வந்து வெந்தயம், கடுகு உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக கருப்பு கலர் ஆற வரட்டுக்கும் நம்ம வறுத்து லாஸ்ட்டில் போடணும். அதுக்கு தேவையான பொருள் இது. என்கிட்ட தாளிப்பு வடகம் இருக்கிறனால நான் அது போட்டுற போகிறேன். இது தாளிப்பு வடகம் கிடைச்சா பண்ணுங்கள், இல்லைன்னா இந்த மெத்தடில் பண்ணுங்கள். இல்லாதவங்க வந்து இந்த திங்ஸு தான் அதில் வந்து நம்ம ஆட்டி காய வச்சு வச்சுருக்கோம். இப்போ இல்லாதவங்க வந்து இதை போட்டு நல்லா ப்ரௌன் கலராக தாளித்து ஊற்றிடலாம். இது கடைசியாக பண்ணுறது. இப்போ பாருங்கள், நம்ம இப்போ இந்த கத்திரிக்காயில் வந்து நம்ம வந்து ஸ்டஃப் பண்ண போகிறது வந்து வெறும் உப்பு மஞ்சத்தூள் மட்டும்தான். இது வந்து கொஞ்சம் நமக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்கலாம். பாருங்கள், இது உப்பும் மஞ்சளும் வந்து மிக்ஸ் பண்ணி இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லா கத்திரிக்காயும் இந்த மாதிரி பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த குழம்பு வந்து 4 பேர் ஊற்றிக்கிற அளவு செய்கிறேன். இப்போ அதுக்கு 100 ml வந்து நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். இப்போ வந்து பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம இந்த ஸ்டஃப் பண்ணி வச்ச கத்திரிக்காய் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி கத்திரிக்காய் வந்து இந்த தோல் சுருங்கும் பாருங்கள், ப்ரௌன் கலர் ஆகி அது வரைக்கும் நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதை ஃப்ரை பண்ணிட்டு பார்க்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் ஆகும், ஃப்ரை பண்ணிட்டு பார்க்கலாம்.
இப்போ பாருங்கள், இது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கொஞ்சம் தோல் வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இது தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே எண்ணெயில் தான் நம்ம வந்து இப்போ தாளிக்க போகிறோம். கடுகு நல்லா பொரியணும். பாருங்க, கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து வெந்தயம் போடுறேன். சிம்மில் வச்சுக்கோங்க. அப்புறம் பூண்டு போட்டுறேன், தட்டி வச்ச பூண்டு, சோம்பு, இப்போ வெங்காயம் போட்டுறேன். இப்போ வந்து அடுப்பு கொஞ்சம் ஹையில் வச்சுக்கோங்க. இப்போ தக்காளி போட்டுடுறேன். இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து உப்பு வந்து இதில் கத்திரிக்காயில் கொஞ்சம் போட்டிருக்கோம், அதனால் இது குழம்புல கொஞ்சம் போடலாம். இது பேர் தான் கத்திரிக்காய் குழம்புங்க. நம்ம சாப்பிட்டு பார்க்கும்போது மீன் குழம்பு மாதிரியே இருக்கும். ரெண்டு நாள் வந்து கெடாமல் கூட இருக்கும். நீங்கள் மீன் குழம்பு மாதிரி மறுநாள் வச்சு சாப்பிட்டா கூட வந்து ஃபஸ்ட்டு டே பண்ணுறதை விட செகண்ட் டேக்கு நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ பாருங்கள், புளி தண்ணி ஊற்றிடுங்க. நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு திருப்பி வேணும்னா புளி தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். இப்போ நான் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு, ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன். இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம குழம்பு பொடி தாளிக்கும் போது போட்டாலும் சரி, ஆல்ரெடி இது நான் ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணி வச்சுருக்கிறதுனால நம்ம தாளிக்கும் போது போட தேவையில்லை, அப்படியே கூட போடலாம். இப்போ இது ஒரு கொதி வந்ததும் நம்ம வந்து கத்திரிக்காய் போட்டு, கத்திரிக்காய் வேகிற மட்டும் நம்ம கொஞ்சம் சிம்மில் தட்டு மூடி வச்சுட்டாக்கா கத்திரிக்காய் வெந்த ஒட்டி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், குழம்பு வந்து கொதி வந்துருச்சு. நான் வந்து இந்த கத்திரிக்காயெல்லாம் ஃப்ரை பண்ண கத்திரிக்காய் போட்டுடுறேன். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிச்சுட்ருக்கட்டும் ஒரு 10 நிமிஷம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு தட்டு மூடிடுங்க. இப்போ பாருங்கள், நான் ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சு தட்டு கொஞ்சம் 10 நிமிஷம் மூடி வச்சிடுறேன். அப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், குழம்பு கொதிச்சு ஆயிலெல்லாம் பாருங்கள் மேலே திரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கடைசி தாளிப்பு வடகை வந்து நான் போடலை. உங்களுக்காக நான் வந்து இந்த மாதிரி திங்ஸ் தாளிப்பு வடகத்தில் என்ன சேர்க்குறாங்களோ அதே வந்து நம்ம வீட்டில் இல்லைன்னா இந்த மாதிரி போடலாம். வாசனை வந்து இன்னும் தூக்கலாக இருக்கும். பாருங்கள், இப்போ 1 ஸ்பூன் தான் எண்ணெய்.
நல்லா போட்டுடலாம். நல்லாவே டார்க் ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி போடணும். இது இல்லைன்னா கூட பரவாயில்லைண்ணா, ஆனால் இந்த மாதிரி போட்டோன்னாக்கா நல்லா வாசனையாக இருக்குது, அதுதான் நான் வந்து போடுறேன். பாருங்கள் நல்லா டார்க் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம வந்து இதை ஊற்றிடலாம். இப்போ உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கானு செக் பண்ணி பார்த்துட்டு சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இது மாதிரி பாருங்கள் சூப்பராக வந்திருக்குது டேஸ்ட்டு. நீங்களும் இது மாதிரி நான் சொன்ன அளவில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள், என்னோடய வீடியோஸ் எல்லாம் வரும். பை ஃப்ரெண்ட்ஸ்.